உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக இரும்பு கோட்டைதான், அதை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. அமலாக்கத்துறையிடம் இருந்து செந்தில் பாலாஜியை பாதுகாக்க திமுக அரசு பல முயற்சிகளை செய்து வருகிறது. செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என்பதில் அதிமுக உறுதியாக இருக்கிறது. மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அதிமுகவில் மீண்டும் சேர்த்துக் கொள்வது தொடர்பாக நேற்று அதிமுக வெளியிடப்பட்ட அறிவிப்பு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோருக்கு பொருந்தாது. தற்போது திமுக கூட்டணியில் கடுமையான அதிருப்தி நிலவுகிறது. திமுக அணியில் இருப்பவர்கள் அதிமுக அணிக்கு வர வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் பெட்ரோல் குண்டு கலாச்சாரம் தலை தூக்கி உள்ளது. கடலூரில் ஆளும் கட்சி எம்எல்ஏவுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ள நிலையில் சாதாரண குடிமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்று கூறினார்.